தமிழக பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து முதலமைச்சர் வரும் 10ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடுவார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கோட்டுப்புள்ளாம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பூசாரியூரில் பல்வேறு உதவிகளை வழங்கி அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழகத்தில் நவம்பரில் பள்ளிகள் திறப்பு என வெளியான தகவல்களை அப்போது அமைச்சர் மறுத்தார். பள்ளிகள் திறப்பு குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர், கொரோனா தாக்கம் குறைந்த பிறகு மக்களின் மனநிலையை அறிந்து முதலமைச்சர் இதுகுறித்து முடிவெடுப்பார் என்று கூறினார். நீட் தேர்வை பொறுத்தவரை தமிழகத்திற்கு முழுமையாக விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் அரசின் கொள்கை முடிவு என்று அவர் தெரிவித்தார். தனியார் பள்ளிகளில் கட்டணம் வசூலிப்பது குறித்து பெற்றோர்கள் தொடுத்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக, இதன் மீதான உத்தரவை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஒரு மாத ஊதியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.